எல்லாருக்கும் மாலை வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அஞ்சு நாள் முடிஞ்ச ஆறாவது நாள், ஆனால் இங்கே வந்து சேர்றதுக்கு ஒன்றேகால் மணி நேரம் ஆச்சு. சென்னையோடைய டிராஃபிக் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து இன்னும் கூட முறைமைப்படுத்த முடியாத போக்குவரத்து அமைப்பு, அல்லது எப்பயோ ஆரம்பிக்கப்பட்ட வேலை வந்து இன்னும் முடியல, அது மெட்ரோ ரயில், அல்லது இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையில் ஏற்பட்ட நிறைய சிதைவுகள், கோளாறுகள். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான கால அளவை மாற்றி அமைச்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிடுறோம். அப்போ நம்ம டைம் நம்ம கையில் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், அந்த சிக்னேச்சருக்கையில் அவங்க லெஃப்டில் போசினா லெஃப்டில் போகணும், ரைட்டில் போசினா ரைட்டில் போகணும். இதை நம்ம ஒத்துக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுவோம், ரெண்டு முறை, வேறு வேறு அஞ்சு வருஷம். ஏன் இங்கிருந்து இது ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நூல் வெளியீட்டில் கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு. ஸோ இந்த மூணுமே இருக்குது. இன்னொரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கணும், மொழிபெயர்ப்பு தொகுப்பு, அது வரலை. ஆக்சுவலாக அதுவும் கமலதேவியுடைய துறைமுகம் தான் என்கிட்ட தரப்பட்டது. இந்த ஏன்னா எல்லா நூல்களையும் என்னால் வாசிக்க முடியல, யாத்திரியோடைய நூல் நான் வாசிக்கலை. ஆனால் அந்த நூல் குறித்து மிஸ்டர் சரவணன் பேசினாங்க, அப்புறம் யாத்திரையோடைய ஏற்புரை வழியாக அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட், அது நமக்கு செல்லக்கூடிய செய்தி, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் ப்ளஷர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதேமாதிரி நான் வாசிக்காத நூல்களுக்காக பேசியவர்கள் வழியாக நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த விழாவில் வந்து முதல் முறையாக தலைமை ஏற்று உரை நானும் வேல்கண்ணனும், கால அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மிக குறைவாக இருக்கிறத வந்து செறிவாக வாசிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மெயினாக நான் பேச வேண்டியது வந்து கமலதேவியுடைய துறைமுகம் நூல். அப்போ இதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் அப்படியே கொஞ்சம் அம்சங்களை வந்து நான் எப்படி ஒரு ரீடராக ரிசீவ் பண்ணுன்றது சொல்லிவிட்டு மற்ற இரண்டு நூல்களை பற்றி வந்து பேசான்னு நினைக்கிறேன். கமலதேவிக்கு இது முதல் தொகுப்பு அல்ல, அவங்களுடைய இதுக்கு முந்தைய தொகுப்பில் சில கதைகள் வாசிச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த தொகுப்புடைய சில கதைகள் வந்து ஆன்லைனில் வாசிச்சுருக்கேன். வாசகசாலை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய கதையாடல் நிகழ்வில் சில கதைகள் குறித்து விவாதிக்கப்படும்போது அங்கே நான் இருந்திருக்கேன். அப்போ கதைகள் பற்றின பர்செப்ஷன் வந்து நமக்கு வந்து ரீடர் சைடில் இருந்து ரீடருடைய ரீடிங் எபிலிட்டியை பொறுத்து எந்த அளவுக்கு வந்து வேறு வேறையாக கிடைக்குது அப்படின்ற ஒரு இடம் வந்து கதையாடல் நிகழ்வில் தொடர்ந்து கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து மிஸ் பண்ணாமல், மேக்ஸிமம் மிஸ் பண்ணாமல் நான் அதை அட்டன் பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொகுப்புக்கு இதோடைய முன்னுரையிலேருந்தே, இதில் பதினோரு கதைகள் இருக்குது, முன்னுரையிலேருந்தே நான் போனேன். கமலதேவி வந்து இந்த முன்னுரையில் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக எனக்கு பண்ணிச்சு. என்ன அப்படின்னாக்கா, இந்த தொகுப்பில் உள்ள கதைகள் இந்த தொகுப்புக்காக செலக்ட் பண்ணுறதுனால எழுதப்படுவதற்கு முன்னதாக அவங்கள வந்து பாதித்த வேறு சில அயல் தேசத்து கதைகள் அல்லது சில ஆசிரியர்கள் பற்றின சில குறிப்புகள் வந்து அவங்கள வந்து இந்த கதைகளில் ஒரு பாதி கதைகள் இல்லை தொகுக்கப்பட்ட கதைகளில் பாதி கதைகள் வந்து எழுத தூண்டிச்சு. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இடமாக இருந்தது. ஒரு கதை வந்து டால்ஸ்டாயுடைய போரும் வாழ்வும் கதையில் இருக்கக்கூடிய அந்த நாவல் குறித்த முன்னுரையில் இருந்த விஷயம் வந்து அதில் இருக்க சில தருணம் வந்து அவங்கள வந்து எழுத தூண்டிச்சுன்னு ஒரு கதை. எந்த கதைன்னு அவங்க மென்ஷன் பண்ணல, அப்படி ஒரு தருணம். அப்புறம் வேறு எதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தில் வந்து மிகப்பெரிய பிதாமகர் இங்கே, அவரை பற்றின விஷயங்களை வாசிக்கும்போது அவங்க அதனால் தூண்டப்பட்டு அவங்க எழுதப்பட்ட ஒரு கதை. அதில் வந்து அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டராகவே ஹிண்ட்ரன்ஸாக அவர் இருக்கார் சுவடிகள் அப்படின்ற கதையில். அதுக்கு பிறகு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பள்ளிக்கூட காலங்கள்லேருந்து வாசித்திருக்கக்கூடிய, அதன் பிறகு திரைப்படம் ஆவணங்கள் வழியாக தெரிந்திருக்கக்கூடிய கணிதவேதி சீனிவாச ராமானுஜன். ஸோ அவருடைய லைஃப் வந்து நமக்கு ஓரளவுக்கு அங்கங்கே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து சீனிவாசன் ராமானுஜன் வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு எழுத தூண்டுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க முன்னாடியே குறிப்பிட்ட அந்த தருணங்கள் தான். சீனிவாசன் ராமானுஜன் வந்து சென்ட்ரல் கேரக்டராக வந்து அந்த கதையில் வந்து கதை முழுக்க வந்து அவர் தான் இருக்கிறாரு. அதுதான் இந்த புத்தகத்துக்கான தலைப்பு கதையான துறைமுகம் கதை.
நான் பிறந்து வளர்ந்தது வந்து சென்னையில் தான், வட சென்னையில், சென்னையுடைய ஆரிஜின் சொல்லக்கூடிய இடம். அப்போ இவங்க வந்து ராமானுஜன் இருந்த அந்த நூற்றாண்டை வந்து கண் முன்னால் கொண்டு வராங்க. சென்னையுடைய பாரிமுனை, அங்கே ஓடின ட்ராம், இதெல்லாம் வந்து கமலதேவி வந்து இந்த துறைமுக கதையில் கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய கணித மேதை, ஒரு சாதாரண மனிதனாக அந்த மொத்த டேலண்ட்டையும் வச்சுக்கிட்டு அதை வந்து வெளியே அடையாளமாக கொண்டு வர்றதுக்கு படக்கூடிய பாடு. அன்றாட வாழ்க்கையில் ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்ட ஒருத்தன், மனைவியோட அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதனாக சீனிவாச ராமானுஜன் வந்து இதில் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு துறைமுக கதையில். அப்போ உள்ளே வந்து அவருக்குள்ளே பெருகக்கூடிய அந்த கணிதம் குறித்த சூத்திரங்கள், அதை பற்றின அந்த சூட்சமங்கள், அதை வெளிப்படுத்துவதற்காக அவர் படுற அல்லாடம். இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். அப்போ அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக முதலாளிக்கு ஏற்ற ஒரு தொழிலாளியாக இருக்கிறதுக்கான இடம். அதே நேரத்தில் இது இல்லைன்னா எனக்குள்ளே வந்து சதா அலமோதிக்கிட்டே இருக்கக்கூடிய கணிதம் குறித்த எண்ணங்களை நான் எப்படி கையில் எடுத்துகிட்டு தொடர்ந்து போகிறது அப்படின்ற அவளுடைய அல்லாடம். ஒரு கட்டத்தில் அது விட்டுறலான்னு கூட அவன் நினைக்கிறான், ஆனால் விட முடியல. அவனுக்கு அந்த கேரக்டர் அவன்னு சொல்லிட்டனால அங்கே சீனிவாச ராமானுஜனையும் நான் அவனே நான் சொல்லிட்டேன். ரொம்ப சின்ன வயசு பொண்ணை வந்து பாலி விவாகம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பெண் வந்து தன் மனைவி தூங்குகிற அந்த ஒரு இரவை, இவன் வேலை முடிஞ்சு வந்த அசதியில் தூங்குற இரவை வந்து சீனிவாச ராமானுஜன் பார்த்துட்டு ஒரு இடத்துல சொல்லுவாப்பில், இவருடைய இந்த தூக்கத்துக்கு நான் தானே பொறுப்பாளி அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் அந்த கதைக்குள்ளே நான் பார்க்குறேன். தன்னை நம்பி வந்த அல்லது தான் திருமணம் செய்துக்கிட்ட தன் மனைவிக்கான, அவளுடைய அந்த நிம்மதிக்கான பொறுப்பாளி நம்ம தான் அப்படின்னும் போது கையில் இருக்க வேலையை விட்டுட முடியாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதே நேரத்தில் தன் பேராசிரியர்கிட்ட போய் தன்னுடைய கணித சூத்திரங்களை வந்து எப்படி நான் வந்து வெளியே கொண்டு வரணும்னா, நீ அது வந்து ஒரு கட்டுரையாக எழுது, அந்த கட்டுரை வந்து இங்கே எங்கேயுமே எடுபடாது, அவன் பிரசுரம் பண்ண ட்ரை பண்ணான், நீ வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கு நீ அனுப்பு அப்படின்ற. அதுக்கான எத்தனைப்புகள் வந்து அவன் வேலையை தாண்டி அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது வந்து கதையுடைய போக்கு. ஆனால் கதை விவரித்து போகிற இடம் என்ன அப்படின்னாக்கா, அவனுடைய மனப்போராட்டம், அவன் தன்னோடு தான் எப்படி போராடுறான்ற அந்த இடத்த வந்து நம்மளை அப்படி நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மேதையாக தெரிஞ்ச ஒரு மனிதன் வந்து ஒரு சாதாரண மனிதனாக நம்ம இடையே இருக்கும் அந்த ஒரு சூழலுக்கு வந்து காலத்தில் கடத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ கண்டெம்பரரியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, நாம் வந்து எள்ளி நகையாடக்கூடிய அல்லது கேலி பேசக்கூடிய மிக குறைந்த திறமை மட்டுமே வெளிப்பட்டிருக்கிறதாக நாம் நினைக்கக்கூடிய மனிதர்களை நாம் என்னவாக எடுத்துக்கொள்வோம்? அப்போ இது எத்தனை நூற்றாண்டு தாண்டி வந்தாலும் சரிதான், திறமசாலியை அடையாளம் காண்றது அப்படின்றது வந்து 500 பேருக்கு மத்தியில் யாரோ ஒரு 2 பேர் தான், அவனை வந்து கொஞ்சம் உள்ளும் புறமும் தெரிஞ்சவங்களாக தான் இருக்க முடியும். நீ ஜீனியஸ் மச்சான், நீ வந்துடுவடா அப்படின்னு சொல்கிற விஷயம் இன்றைக்கி அந்த டைலாக் நம்ம கேட்க முடியும். அது காலம் முழுக்க அது வரலாறு நூற்றாண்டு தாண்டி வரலாறு முழுக்க அது பொருந்தக்கூடிய இடமா இருக்குது. அப்படியான வரலாறுகளை நம்ம வாசிச்சிருக்கோம். இது இந்த சீனிவாச ராமனுடைய வாழ்க்கையை நாம் அறிந்த நிலத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. கமலதேவிக்கு வந்து இந்த கதைக்குள்ளே இந்த ப்ரொடாக்டிஸ்ட், இந்த முக்கியமான அந்த கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக்கணும்னு தோன்றதுக்கான ஒரே காரணம், அவர் மனசுக்குள்ளே என்னெல்லாம் யோசிச்சிருப்பாருன்றதை வந்து ஒரு ரைட்டர் யோசிக்கிறதுக்கான சௌகரியம் என்றைக்குமே இருக்குது. நீங்கள் குறைந்தபட்ச வரலாற்று தகவல் கொண்டு ஃபிக்ஷனாக வந்து ஒரு புனைவை என்ன பண்ணிக்கிட்டே போகலாம், வளர்த்தெடுத்துகிட்டே போகலாம், அதுக்கு எழுத்து தொழில் பட்டுருக்கணும். அது அவங்களுக்கு வந்து இத்தனை கதைகளுக்கு பிறகு அது நடந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி 11 கதைகளுக்கு இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. 11 கதையை நான் வாசிச்சிட்டேன், ஏன்னா தலைப்பு கதையை வச்சு வாசிட்டு பேசுகிற விஷயம்லாம் இல்லை. ஏன்னா நூல் குறித்த அறிமுக உரையில் வந்து அவங்க காயத்ரி வந்து முக்கியமான கதைகளை எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா கதையிலையுமே வந்து பெண்கள் தான் பிரதான கதாபாத்திரம். கமலதேவி ஒரு பெண் அப்படின்றதுனால பெண் கதாபாத்திரத்தை வந்து பிரதானப்படுத்தி எழுதியிருக்காங்களா, இல்லை ஃபஸ்ட் பர்சன் சப்ஜெக்டில் வந்து நான் என்று போகிறதுனால எல்லாமே பெண்ணாகவே இருக்குதா அப்படின்ற ஒரு இடம் இல்லையா. ஆனால் வந்து அதை வாசிக்கக்கூடியவங்க வந்து யாராக வேணால் இருக்கலாம், அந்த கதாபாத்திரத்துடைய மனதின் வழியாக போய் தானாகவும் அது மாறுற இடத்துல தான் ஒரு கதை சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கதையில் வந்து இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி கதைகளில் வந்து அந்த சக்ஸஸை வந்து தமிழகம் வந்து அடைஞ்சிருக்காங்க. அது அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து கதை அவங்களுக்கு எழுதுவதில் தொழில்பட்டிருக்கக்கூடிய விதம், கதையோட கட்டமைப்பு. ஒரு கதையில் வந்து எங்கேருந்து வெளியே வரணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ட்விஸ்டான கதைகள்லாம் இல்லவே இல்லை.
ட்விஸ்டான கதைகள் வந்து ரொம்ப ஆரம்பக்கட்ட எழுத்தாளர்கள் எழுதி பழக வேண்டிய ஒரு ஃபார்மெட்டு. அதிலெல்லாம் வந்து அவங்க இப்போ வெளியேறிட்டாங்கன்றத பார்க்க முடியுது. அண்டு வரலாற்றுல இருக்கக்கூடிய நாம் அறிந்த மனிதர்களை எடுத்துக்கிட்டா கையாளும் போது அது அவங்களுடைய சவாலாக எடுத்துக்கிட்டால் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா அகத்தின் வழியாக தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா போன நூல் வெளியீட்டில் வந்து அவங்களுடைய அகமும் புறமும் நூல் வாங்கினேன். அதில் வந்து ஒரு நாலு அத்தியாயங்களை நான் வாசித்தேன். நாலுமே கட்டுரைக்கான அத்தியாயங்களை, நாலுமே கதைக்கான கூறு உள்ளது. அது அந்த தன்மையில் தான் இருக்குது. அப்போ ஒரு கதாசிரியருடைய மனம் வந்து தான் கையில் எடுத்துக்கொள்ளும் கதாபாத்திரத்தின் வழியாக எதை சொல்ல முன்வருகிறார், எதை பிரதானப்படுத்துகிறார், அதன் வழியாக தான் அடைந்த தரிசனம் என்னென்னு அதை காட்டுற இடம் இருக்கு இல்லையா. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நான் 15 கதையை வாசிட்டு வந்து நின்ன கணக்கு தான் இருக்குது. ஏன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுடைய மன வலியை வந்து எடுத்து தன்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல கண்டெம்பரரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கூட இந்த காதல் கவிதைகள் வழியாக இங்கே பேசப்பட்ட விஷயங்கள், காதல் காமம்ன்ற அந்த விஷயம், அதை வந்து ஒரு சாப்டரில் வந்து கமலாதேவி வந்து அவங்களுடைய அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பில் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அங்கே காதல்ன்ற ஒரு சொல்லே சங்க இலக்கியத்தில் இல்லை, ஆனால் நோய் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து தொடர்ந்து எழுதுறாங்க. ஏன்னா நோய் தான் வந்து காதல். அப்போ காமம் பற்றி தான் மெயினாக பேசுறது சார். ஸோ காதல் இஸ் எ டிசீஸ்ன்றது வந்து ஒரு அது வந்து ஒரு டிஸ்கஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எப்படி வந்து இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை அக்கம் பக்கத்தில் நமக்கு தெரிந்த மனிதர்களிடையே ஆணோ பெண்ணோ அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட அது எப்படி வெளிப்படுது பிரதிபலிக்குதுன்றதை வந்து எனக்கு அந்த அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு வந்து ஒரு லீடு மாதிரி இருந்தது. இதில் இருக்கக்கூடிய ஒரு கதையில் ஒரு பெண் வந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் வாக்கப்பட்டு மனைவி ஆயிட்டா, குழந்தைகளும் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அவன் வந்து அவனுடைய குடும்பத்தில் அவன் வந்து எல்லாருமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள். சொந்த காலில் நின்று தன் உழைப்பின் வழியாக வந்து ஒரு வீட்டையே கட்டின ஒருத்தன். அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணுடைய தகப்பன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்போ குழந்தை பெற்றிருக்காங்க, நல்ல வாழ்க்கை தான் இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு பின்மண்டையில் அடிபட்டுறது, அதிலிருந்து அந்த பின்மண்டையில் அடிபட்ட தொந்தரவில் அவனுடைய பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து மாறுது. அவன் மருந்து சாப்பிட்டுருக்கான். இப்போ அந்த பெண் கணவனுடைய தன்மை மாறின இடத்துலேருந்து அவள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சுய புலம்பல், அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய காரண காரியங்களுடைய விளைவுகளில் வந்து கதாபாத்திரத்தின் மனசின் வழியாக உள்ளே போய் பார்க்குற ஒரு இடம். கதைகளுக்கு வந்து விவரணைகளில் நுட்பம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான கதையாக தான் நான் பார்க்குறேன். அத்தனை சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் வந்து கையை பசிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணுவான். அவனை புரிஞ்சிக்கிட்ட சொந்த பந்தங்கள் ஒரு காலகட்டமாகவும், அவன் மேலே இருக்க புரிதல் இப்போ மாறி போன ஒரு காலகட்டமாகவும் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணின் நிலை வந்து, ஏன்னா கையில் வெறும் 50 ரூபா காசு தான் இருக்கும், வீட்டு செலவுக்கு எதுக்குமே கையில் காசு இல்லைன்ன போது சொந்தக்காரங்ககிட்டேருந்து அது கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு போகிற இடத்துல, அவங்க வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிற இடத்துல அவன் வேறு எதாவது பிஹேவ் பண்ணுறான்னா அங்கே நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் மரியாதையுமே போய்ட்டுமேனு உட்காந்துருக்க இடத்துல அவள் குனிஞ்சி உட்காந்துருப்பா. அப்போ அவள் கண்ணுக்கு தட்டுப்படுறது எல்லாமே வந்து சுற்றி பாதங்கள்னு ஒரு லைன் எழுதியிருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய பெயினை வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுக்க முடியும். ஆனாலும் நான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இருக்கிற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய தங்கச்சி இவங்ககிட்ட பரிதாபப்படும் போது அவன் வந்து கொஞ்சம் நெஞ்சு நிமித்து கெத்தாக வந்து ஒரு பதிலை வந்து அண்ணின்ற முறையில் சொல்லிட்டு கிளம்பி அவனோட வண்டியில் கிளம்பி போவான். அந்த கதை அங்கேயே கட்டாயம் முடிஞ்சிடும். ஆனால் கதை வந்து அங்கே முடியல, அது நம்மளோட வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ கதைக்கான கட்டுமானமோ இல்லை கதையுடைய தருணத்தை வந்து விவரிக்கிறதுக்கான மொழி ஆளுமையும் ஒரு கதாசிரியருக்கு ரொம்ப முக்கியமானது. கமலாதேவியுடைய கதைகளில் நான் பார்க்குறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இடம் அப்படின்றது, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் இருந்ததுனாக்கா அது ஒரு வீட்டில் ஜன்னல் இருந்ததுன்னு அவங்க சொல்கிறதில்ல. அந்த வீட்டுக்குள்ளே தெற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி இருந்தது. இந்த டைமென்ஷன்ஸை வந்து நமக்கு ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுக்கும்போது மெல்ல மெல்ல வாசிக்க வாசிக்க பிக்சரைஸ் ஆகிட்டே வருது. எழுத்தாளர்கள் வந்து சிறுகதையில் தன் எழுத்தாளுமையை காட்டுக்கிறதுக்கான இடத்த விவரணைகளில் எவ்வளோ நுணுக்கமாக சுருக்கமாக கொடுக்க முடியுதோ அப்போ வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா நாவல்ன்றது வந்து ஒரு மிக விஸ்தாரமான இடம். அங்கே விவரணைகள் வந்து போர் அடிச்சிச்சா வந்து எழுத்து எடுபடாது. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இடம் எதுனாக்கா சிறுகதைகள். இந்த நுணுக்கங்கள் வந்து தருணங்களோடு மட்டும் இல்லாமல் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுகதையில் வந்து உரையாடல்
இந்த உரையாடல் பகுதி தான் வந்து நிறைய பேருக்கு பெரிய சிக்கலாக இருக்கும், சவாலாக இருக்கும். ஒரு உரையாடல் வழியாக ஒரு கதையுடைய முன்பின் விஷயங்களை டக்குன்னு கடத்துறதுக்கான அந்த அனுபவம் வந்து தொடர்ந்து எழுதுனா மட்டும்தான் வரும். உரையாடலை ஸ்கிப் பண்ணிட்டு எழுதக்கூடிய நிறைய எழுத்துக்களை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இலக்கிய தரம்னாக்கா கதை வந்து சொல்லிக்கிட்டே போகணும் அப்படிலாம் கிடையாது. காட்சியை நீங்கள் கண் முன்னாடி நிறுவி கதாபாத்திரங்களை அதை பிஹேவ் பண்ண விட்டு அவங்க பிரச்சனையை சொல்லி அதை கடத்துறதுக்கு வந்து உரையாடல்களை பயன்படுத்தணும். அப்போது உரையாடல் வழியாக தன்னை ஸ்டென்ட் பண்ணிக்கிறதுக்கு எத்தனைக்கிற எத்தனைப்பு வந்து ரொம்ப முக்கியம். கமலதேவி கிட்ட அந்த கூறிய நான் பார்த்தேன். இது வந்து ஒரு ஒரு சிறுகதையை வாசிக்கக்கூடிய ஒரு வாசகனாக எனக்கு ஒரு ரீடிங் ப்ளஷர் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இது தவிர்க்கப்படக்கூடாத அல்லது கமலதேவி வந்து ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கக்கூடிய ரீடர்ஸ் ஆஃபீஸில் அதை வந்து வாங்கிட்டீங்க. அப்புறம் ராவணர்னு மரியாதையோடு எழுதப்பட்ட அந்த கதை, அதெல்லாம் வந்து வேறு ஒரு காலகட்டத்துக்கு போய் நம்மளை சொல்கிற இடம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய குறைந்த தகவல் வழியாக ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடமா இருக்குது. முழு தொகுப்பை பற்றி நான் பேச விரும்பலை. இதில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களும் இந்த கதையுடைய அம்சங்களும் எப்படி வந்து ஒரு ரைட்டரை வந்து அவங்களுடைய இந்த லேட்டஸ்ட்டு தொகுப்பில் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான ஒரு சவாலை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ துறைமுகம் கமலத்தியுடைய இந்த சிறுகதை தொகுப்பு வந்து ரீடிங் ப்ளஸ் ஷார்ட் ஸ்டோரி ரீடர்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு தொகுப்புன்னு நான் வந்து பரிந்துரை செய்வேன். அப்புறம் கடலும் மனிதரும் பகுதி ரெண்டு, அதை நான் முழுசாக வாசிக்க முடியல. வெல்கனன் ரொம்ப பிரமாதமாக அதை பற்றி சொன்னார், அதுக்கு முன்னாடி சுதர்ஷன் சொன்னார். இங்கே வந்து இப்போ இந்த கதைக்கும் அந்த நூலுக்கும் அந்த கட்டுரை நூலுக்கும் வந்து ஒரு பாலம் இருக்கிறதா நான் பார்த்தேன். இதில் இருக்கக்கூடிய துறைமுகம் கதையாக இருக்கட்டும் அல்லது வந்து ராவணர் கதையாக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய அந்த நிலப்பரப்போ இல்லை காட்சி விவரிப்போ அதெல்லாம் வந்து அப்படியே அந்த பிரிட்ஜு வழியாக நடந்து போனாங்க கடலு மனிதருக்கு வந்து கண்டெம்பரரிக்கு வந்து சேர்ந்துடலான்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷனாக ஒரு தாட் ஒன்று தோணுச்சு. ஒன்று சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் வில் பிகம் நாலேஜ். ஸோ அது எங்கே கிடைக்கும்னாக்கா நான் ஃபிக்ஷனில் கிடைக்கும். ஒரு ரீடர் ரெண்டு வகையான ரீடராக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எப்பவுமே உண்டு. ஒன்று வந்து ஃபிக்ஷனை மட்டுமே விரும்புவோம், இன்னொன்று நான் ஃபிக்ஷனும் தேடி போவோம். நான் ஃபிக்ஷனில் தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், தட் வில் பிகம் அ நாலேஜ். அதில் வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக ரொம்ப கான்சியஸாக மாறுவோம், மாறி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அகாடமிக்கலாக கிடைக்கக்கூடிய அறிவு பத்தலைன்றதான் உண்மை. இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்ச அறிவை நாளைக்கு காலையில் டிசோன் பண்ணி ஆகணும் அல்லது வந்து அப்டேட் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் இந்த 21வது நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபிக்ஷனுக்கு வந்து வெறும் நாலேஜ் பத்தாது, இந்த இன்ஃபர்மேஷன் வில் பிகம் நாலேஜ். ஸோ நாலேஜ்ன்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டுமே வந்து ஃபிக்ஷனுக்கு பத்தாது, ஃபிக்ஷனுக்கு தேவை ஃபீலிங்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி மனுஷனை வச்சு தான் சொல்லியாகணும், அது எந்த வயசு மனுஷனாக வேணா இருக்கலாம். அப்போ அதை வந்து நீங்கள் அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு கதைக்குள்ளே வந்து அம்சமாக வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருப்பீங்கன்றது உங்களுக்கு. நான் ஒரு கடலை பார்த்தேன், நான் சென்னையிலே வளர்ந்ததுனால நான் என் வாழ்க்கையில் மெரினா பீச்சை எத்தனை 1000 முறை பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாது, கணக்கு இல்லை. ஏன்னா செக்ரட்டரி தாண்டி தான் நான் வந்து வேலைக்கு வந்து மத்திய சென்னைக்கு வந்தாகணும். அப்போ ஆரிஜின் ஆஃப் சென்னை வந்து வட சென்னை தான், ஆப்வியஸ்லி சென்னையும் அங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஜார்ஜ் கோட்டை அங்கே தான் இருக்குது, போர்ட் அங்கே தான் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா மீன்பிடி துறை இருக்குது. அப்படியே இந்த சைடு இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐஜி ஆஃபீஸ் தாண்டி ஆல் இண்டியா ரேடியோ வரைக்கும் வரலாம். எல்லாமே கவர்மெண்ட் பாடி பில்டிங் தான், காலனி ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கி வச்சதான். அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். நம்ம புதுசாக புதுசாக நம்ம உள்ளே கொண்டு வந்தது வந்து ஸ்லம் டெவலப்மெண்ட், பிபிடபிள்யூடிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியம் தான் புது புள்ளி, மற்றபடி அவங்க போட்டது தான். அப்போ அந்த கடல் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவாக பார்க்கப்பட்டிருக்கு? கடல் தான் வந்து உங்களுக்கு இன்வேஷன், அதாவது வந்து ஒரு நகரத்தை கைக்கொள்றதுக்கான முகப்பு. அப்போது அந்த கடலை எப்பவுமே வாஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு முன்னாடி அகழி இதெல்லாம் இருக்கும். அப்போது அப்போ இருந்த இராணுவ கட்டுப்பாடு எல்லாமே வேறு. ஓகே, அப்படியே நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடியது துறைமுகம், போர்ட்டு. போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து அனைத்து வர்த்தகத்துக்குமான விஷயம். நீங்கள் ஏற்றுமதி பண்ணாலும் சரி தான், இறக்குமதி பண்ணாலும் சரி தான். ஸோ எல்லாமே இதை கண்ட்ரோல் இருக்கும். அதையும் தாண்டி போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு மீன்பிடி துறை வந்துடும். இந்த பக்கம் காசிமேடு, நான் இந்த சென்னை டோபோகிராஃபியாக சொல்கிறேன், மெரினா பீச் கடுத்ததாக பட்டினு பார்க்கும். அப்போ உணவுக்கான விஷயமும் வர்த்தகத்துக்கான விஷயமும் மொத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கான ஆட்சி அமைப்புக்கான கோட்டையும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இது.
அப்போ கடலும் மனிதரும் அப்படின்ற ஒரு புத்தகத்தின் வழியாக ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருக்கு இந்த கடல் வந்து ரொம்ப அழகியலாக ஏஸ்தெட்டிக்காக தோணும். அந்த பௌர்ணமி நேரத்தில் வரக்கூடிய நிலா வந்து அவனுக்கு வந்து ஒரு ஓமை பொருளாக இருக்கும். கடல் காற்று உப்பு காற்றெல்லாம் வேறையாக இருக்கும். அவன் வந்து ஒரு போயட்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை ரைட்டராக இருந்தாலும் சரி தான். ஆனால் நான் ஃபிக்ஷன் ரைட்டராக நீங்கள் உள்ளே நுழையும் போது கடல் வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கான வேலையை வந்து மனசின் வழியாக செய்கிறதுக்கான உந்துதலை வந்து நான் ஃபிக்ஷன் செய்யும். காரணம் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி. நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய 50வது வயசில் நான் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிட்டே வரேன்றது சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, சந்தோஷம்தான் உண்டு. ஏன்னா ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன புதுசாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன திருப்தியோடு தான் நான் படுப்பேன். ஏன்னா மனிதனுடைய மிக ஆகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்க நிறைய சொல்வாங்க, தூங்குனா எந்திரிச்சிருவோன்றது தான் ஆகப்பெரிய நம்பிக்கை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே அப்படின்றது வந்து நேற்று வரைக்கும் உள்ளதோடு நம்ம கேரி ஆன் பண்ணும்போது இன்றைக்கி எதை ஆட் ஆன் ஆக போகுது, எதை லேர்ன் பண்ண போகிறோம், எதை அன்லேர்ன் பண்ண போகிறோம், எதை ரீலேர்ன் பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் அது. அதனால தான் அது கல்விக்கான இடத்துல வருது. கடல் பற்றி முன்னே வந்து தண்ணீர் தேசம்னு சொல்லிட்டு வைரமுத்து எழுதுனாங்க ஒரு தொடர், அதன் வழியே தெரிஞ்சுக்கிட்ட பேர் இன்றைக்கி சூழலியல் ரிலேட்டடாக நம்ம யோசிக்கிற இடத்துல இருக்கோம் இல்லையா. அப்போ அதோடைய ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அழகாக சொன்னார் அந்த ஆக்டோபஸ் பற்றி, பேய் கணவாய் அப்படின்னு அதோடைய பேரை வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆச்சரியமாக இருந்தது. அந்த டாக்குமெண்ட்டை நானும் பார்த்துருந்தேன், மை ஆக்டோபஸ் டீச்சர். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிலாசபிக்கலான ஏரியாவுக்கு கொண்டு போயிடும். டைம் ஆகுதா? ஃபிலாசபிக்கல் ஏரியாவுக்கு வந்து அது கொண்டு போயிடும் நம்மளை. அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்த்துருந்தது எப்பயோ. இந்த தொகுப்புடைய முதல் கட்டுரையை வாசிக்கும்போது எனக்கு அந்த டாக்குமெண்ட் இன்னும் வேறு வேறு அர்த்தத்துக்கு போச்சு. அந்த வேலையை ஒரு நூலாசிரியர் தன்னுடைய உழைப்பின் வழியாக ஒரு கட்டுரையில் நிறுவும் போது அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. அப்போ எத்தனை ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஆக்டோபஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு தரவுகளாக கட்டுரையில் இருக்குதுனாக்கா அது உலகம் முழுக்க நடந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியுடைய தொகுதி. அப்போ அறிவு அன்ற இடத்துக்கு, இன்டெலெக்சுவல்ன்ற இடத்துக்கு வந்து ஒரு ஆக்டோபஸை வச்சு பார்க்கணுமா எத்தனோண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா எஸ் பார்த்து தான் ஆகணும். நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம், பூனைக்கு தெரியாது அதோட பேர் பூனைன்னு, நாம் வச்சுக்கிட்டோம் அதுக்கு அடையாளத்துக்காகட்டும் தான். உயிர்களுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை அதோடைய சென்சரை வந்து நம்ம ஓரளவுக்கு தான் வந்து இது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்கோம். நம்மளே கூட நம்ம முழுமையாக வந்து என்ன பண்ணலை, முடிவுக்கு வரலை. சயின்ஸ் வந்து முடிவெட்டுறது தான், தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் டிஸ்கமா தெர் இஸ் கமா. ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் சாத்தியமானே நமக்கு தெரியாது. இந்த விஷயங்கள், இந்த கேமரா, இந்த மைக்லாம் சாத்தியமானே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் கத்தி கத்தி தண்டோரை போட்டு வந்து செய்தி அனுப்பியிருக்கான். இன்றைக்கி வந்து நம்மளால் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இது இன்னும் கூட வேறையாக மாறலாம். ஆனால் இதுக்கு இடையில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பண்டம், ஒரு பொருள் எப்படி வந்து வாங்குறவங்க கையில் போய் சேருதுன்ற இடம் தான். அது என்ன வேணால் இருக்கலாம், அது ஒரு கவிதையாக இருக்கலாம், அல்லது ஒரு உணவு உருண்டையாக இருக்கலாம். ஒன்று உருவாக்கி அது போய் சேர்கிற இடம் இல்லையா? ஸோ உருவாக்குற ப்ராசஸ்ஸும் சேர்றதுக்கான ப்ராசஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வரும். அதை தான் அவங்க இந்த நெத்திலி மீன் வழியாக அவங்க பெருநாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்கிறது. முக்கியமான ஒரு 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 வரியை அவங்க சொல்கிறாங்க, உணவச்சங்கிலின்ற ஒரு வரியை சொல்கிறாங்க. ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டியது உணவச்சங்கிலி தான். இன்றைக்கி அந்த மீனை பற்றி நான் வாசிக்கும் போது மீன் குழம்பு மீன் சாப்பிட்டுட்டு தான் நான் வாசித்தேன். இட் ஹேப்பன்டு, இந்த மேடைக்காகலாம் பேசுகிறது, தட் இஸ் ரியல். அப்போ வந்து சல்யூட் இல்லை, அது தட்டை பார்த்து ஒரு வாட்டி வணங்கிக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ சௌகரியமாக சாப்பிட்றோம், அதே நேரத்தில் மீன் அப்படின்னோடனே இன்றைக்கி ஆஸ் கண்டெம்பரரியில் எனக்கு தோன்றது என்னென்னாக்கா, 800 கடலில் முதல்ல எண்ணெய் கசிவு, இந்த டிசம்பர் பிகினிங்கில் மழைக்கு முன்னால், அதுக்கு பிறகு வந்து வாயு கசிவு. அந்த வாயு கசிவு எண்ணெய் கசிவில் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல இருக்கிறதா சொல்கிறேன், கடல் உயிர் வாழினங்கள் சிறிதாக இருக்கக்கூடிய நம்ம எடுத்து சாப்பாட்டுக்காக எடுத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வெடிச்சிச்சுன்னாங்க. தட் வாஸ் எக்ஸ்ப்ளோடட், ரேடியேஷன் பாயாமல் அது வெடிக்காது, முழுமையான தகவல் நமக்கு வராது. அப்போ ஒரு வாழ்வாதாரம் வந்து இல்லாமல் போகிற இடம் இருக்குல்ல, அதுதான் தொழில் இருக்குது. அப்படியே கட் பண்ணால் 14,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கடல் வளத்தை சார்ந்து வந்து ஒரு குழு, ஒரு மனித குழு வந்து ஒரு குடியமர்த்து அது வந்து அவங்க வேறையாக மாறி வந்து இன்றைய இந்த ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அதோடைய வேல்யூ தெரியாமல் காலனி ஆதிக்கத்தால். ஆனால் அது வந்து அந்த உற்பத்தி வந்து வெறும் ஏற்றுமதிக்கான பண்டமாக மட்டுமே பார்க்கப்பட்டு உணவுலேயே அதை கம்மி பண்ணிக்கிட்ட இடத்துல
அப்புறம் அதை ரீகால் பண்ணி இது நமக்கு இதுதான் நம்மளுடைய ஆதார புரதம்னு கொண்டு வர்றதுக்கு எங்கே வர வேண்டியிருக்குனாக்கா உங்களுக்கு 20வது நூற்றாண்டுக்கு வர வேண்டியிருக்கு. இதுதான் அந்த கட்டுரை வந்து சுற்றி வளர்ச்சி எடுத்துகிட்டு வரும்போது இது எங்கேயோ பெருநாட்டில் நடக்குது அப்படி விஷயமே கிடையாது. இங்கே இருக்குது 800லேயும், 800ல் ஆரம்பிச்சிங்கனாக்கா காசிமேடு மீன்பிடி ஏரியா பகுதி பட்டினப்பாக்கம். அப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மீனோ இறாலோ நண்டோ நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த அந்த அரசியல் அறிவு, சூழலியல் அறிவு, தகவல் அறிவோடு தான் என் தட்டில் இருக்க உணவை மீன் உணவை சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த கட்டுரையும் வாசித்தேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரிஸ்க் எடுப்பீங்க? த மினிமம் ரிஸ்க் அண்ட் மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்கு இல்லையா? பிகாஸ் சர்வைவ் இஸ் த ஃபிட்டஸ்ட் இல்லையா? அப்போ நம்ம வந்து இப்போ சூழலியல் கட்டுரைகள் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. போன வருஷம் ஒரு முக்கியமான தொகுப்பு வந்துச்சு, மதுமிதா, அது தண்ணீர் பற்றின. இது எல்லாத்தையுமே வந்து அடல்ட்டாக இருக்கக்கூடியவங்க வாங்கி அடுக்கி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம உள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா யங்ஸ்டர்ஸ் வில் கெட் போர்டு அஃப்கோர்ஸ். ஆனால் அவன் படிச்சுட்டு வேலைக்கு போகிறான், சம்பாதிச்சுட்டு வீட்டில் எடுத்து கொடுக்குறான், சாப்பிட்றான், திரும்ப போகிறான் இல்லையா? வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, பைப்பை திறந்தால் வர்ற தண்ணி, இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எது வேணும் வேணான்ற இடத்துக்கு நம்ம போக முடியும். அந்த இது ரொம்ப லேட்டாக அந்த புத்தகத்தை கையில் எடுத்து பிடிஎஃப் வடிவத்தில் வாசிக்கும் போது, ஏன்னா ரொம்ப லகுவான மொழியில், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப லகுவான மொழியில், அதுவும் நம்ம சுஜாதா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிறு எல்எல் நடையோட, நம்ம கண்டெம்பரரி எக்ஸாம்பிள்ஸோட அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதை தொடராக வரும்போது நான் வாசிக்கலை, இதோட முதல் பாகம் நான் வாசிக்கலை. மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் வாசிக்க வாசிக்க போயிட்டு இருந்தது, நேரம் இல்லாமல் நான் ஒரு 60 பக்கம் மட்டும் வாசித்தேன். வாசிட்டு அந்த 60 பக்கத்தில் மொழிய மட்டுமே இது, அது வந்து வெண்மை தங்கம்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், இப்படிலாம் இருக்குன்னு. அப்போது நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய தூக்கி எறியக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம தெரிஞ்சிருந்தாக்கா என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது, அடுத்த ஜென்ரேஷன் கையில் கைமாற்றி விட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த விஷயந்தான் இப்படியே வந்தீங்கனாக்கா அந்த சிறார் நாவலுக்கு வந்துடலாம். அதுவும் கொஞ்சம் தான் வாசித்தேன். ஓரங்கல சிறுவன் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்குது, யூரோப்பியன்ஸ்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது, இங்கிலீஷ் பீப்புள்கிட்டையும் இருக்குது, நம்மக்கிட்ட அது இல்லை. இன்றைய சிறுவர்களுக்கான கதைகள் யாருக்காக எழுதப்படுது? ஏன்னா அது டெக்ஸ்டாக இருக்குது, அவங்க டெக்ஸ்ட் ரீடிங்க்கு வந்துட்டாங்களா, எதிர் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ், அவங்கக்கிட்ட மொழி போய் சேரணுன்றதுக்காக தான் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதுக்கு முன்னால் வீட்டில் உள்ள பெரியவங்க, முன்ன பாட்டி தாத்தா அவங்கக்கிட்ட இருக்கும், கதை சொல்லிக்கிட்டே இருக்கும், அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க ஆனால் கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள் வழியாக நம்ம இன்றைக்கி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி மாடர்னைஸ்ட் ஆகிருக்கும், வேலை இருக்குது, அதனால் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடும். அந்த பசங்களுக்கு வந்து கதை உலகத்தின் வழியாக அவங்க அதை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஓன் பிக்சரைசேஷன், ஓன் விஷுவலைசேஷன், அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே அவங்கள அனுப்ப வேண்டிய அவசியமும் தேவையும் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது. நம்ம யூரோப்பியன் மாடலை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லாட்டி இங்கிலீஷ் பீப்புளுடைய மாடலை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நம்ம அகாடமிக்கில் அதுதான் இருக்குது. அப்போ இந்த கதைகள் ஆப்வியஸாக பெற்றோர்களுக்காகவும் மொழி அறிவு வந்து கிடைச்சிட்ட குழந்தைகளுக்காகவும் எழுதப்பட்ட கதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம செய்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதன் வழியாக அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நீதி போதனைகள்னாலே இன்றைக்கி ஓடிடுறாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் நம்ம ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வார்த்தையில் அதை நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லிடுவோம். பொய் பேசாத அப்படின்னும், அந்த பையனை அடிக்காதன்னோ, அடி வாங்கிட்டு வராதன்னோ, இல்லாட்டி இருக்கிறது பங்கிட்டு பகிர்ந்துக்கணும் நம்ம வேறு வடிவத்தில் சொல்லுவோம். அதை நம்ம கதையாக சொல்கிறத விட்டுட்டோம். ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் ஆஃப் நேஷன் எவ்வளோ முக்கியமான ஒரு புக்கோ, அது மாதிரி இன்னொரு முக்கியமான புக்கு த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட். மாரல் சென்டிமெண்ட்டை பற்றி தியரியா ஆடம் ஸ்மித் எழுதினதான் பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் அது எப்படி வந்து நேராக வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே, ஒரு டொமஸ்டிக் லைஃப்குள்ளே, அல்லது வந்து சோசியல் லைஃப்குள்ளே நாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய மணின்ற ஒரு இடத்துக்குள்ள, பணம்ன்ற ஒரு இடத்துக்குள்ள எப்படி வருது? அப்போ மாரல் சென்டிமெண்ட்ன்ற ஒரு இடத்த வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான தியரி வந்து உருவாக்குறாரு இல்லையா? அப்போ ரொம்ப எளிமையான ஒரு மாரல் திங்ஸை வந்து நம்ம எதன் வழியாக எப்படி கொடுக்குறது, அதுக்கு பயன்படுற ஒரு இடம் தான் வந்து சிறுவர்களுக்கான கதைகள். அது வந்து பல காலமாக, பல ஆண்டுகளாக எல்லா கண்டங்கள்லேயும் வெவ்வேறு வகையில் அந்த நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அந்த கதையும் வந்து அது அந்த நூலும் வந்து ஓரங்கல சிறுவனும் வந்து முழுமையான வாசிக்கலாம். ஓரங்கல சிறுவன் சிறுகதை வந்து பார்த்திங்கனாக்கா ஜப்பானிய ஃபோக் ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்காங்க, அதை தமிழ் படுத்தி கொடுத்துருக்கிறாரு, புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து ரொம்ப டைனியாக ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கேருந்து நம்ம வந்து அளவில் சிறிது பெரிதுன்ற விஷயம் இல்லை, இதன் வழியாக நீ
ஒரு மின்னணு நீ எப்படி பார்க்குறன்றது தான். ஓரங்குலன்றது வந்து ரொம்ப கம்மி, இவ்வளோ தான் அளவு. ஓரங்குலத்தில் ஒரு மனிதன் அப்படின்னும்போது நம்ம கலிவல் இதில் வந்து லிலிபுட் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஜானோட கம்மி. அங்கேருந்து ஒரு கதை சொல்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப பெரிய விஷயத்துக்கு தாண்டி நுணுக்கமான விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கும் இங்கேருந்து பெருசாக பார்க்குறதுக்குமான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். அதுமாரி மற்ற கதைகளை வந்து சாராஜோடைய மற்ற கதைகளும் வந்து ஏமாற்றம் தராத முக்கியமான சிறுகதைகளாக இருக்கும், சிறார் கதைகளாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்படி ஓவரால் வந்து வாசகசாலுடைய இந்த ஒட்டுமொத்த நூல் வெளியீடு, இந்த நூல் வெளியீடு வந்து இந்த புக் ஃபேருக்கு ரீடர்ஸ்க்கான எல்லா ஜேனர்ஸுமே அவங்க வந்து கம்பைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பாசிபிலி எல்லாத்தையும் நான் வாசிக்கணும் ஒரு வாட்டி, அண்டு துறைமுகம் சிறுகதையை கூட இந்த தொகுப்பை கூட நான் இன்னொரு முறை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கூட்டத்துக்காக பேசுகிறதுக்காக நம்ம ஒரு மூணு நூல்களை வாசிக்கிறதுக்கும், என்னுடைய பர்சனல் ரீடர் பர்செப்ஷனுக்காக ப்ளஸருக்காக நான் வாசிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு தந்த வாசகசாலையை அமைப்பும் பொறுமையாக கேட்டிருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அண்ட் எழுத்தாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.